அன்னைக்கு சரியாக மார்ச் 27, 2004 அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் மாகாணம். ரொம்பவும் கிரைம்லாம் நடக்கக்கூடிய அமெரிக்காவில் மேலும் ஒரு கொடூரமான ஒரு கில்லரை தங்களுடைய வரலாற்றில் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது அன்றைய நாள் அமெரிக்க மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. 21 வயது நேர்ந்த ஆண்ட்ரோ தாமஸுக்கு மொத்தம் 5 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்தார்களை பற்றி சொல்லணும்னா, இவனுடைய அம்மாவில் இருந்து அப்பா வரைக்கும் எல்லாருமே ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆனவங்க. போதையிலேயே இவனுங்க உடல் ரீதியான தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறதுனால பிறக்கிற குழந்தைகளுக்கும் டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான மனநோய்கள்லாம் இருக்கவும் செய்து, இந்த தாமஸோடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கு. இவங்களுடைய போதை தலைக்கு ஏறியதுனால ஒரு நாள் இவங்களுடைய பாட்டி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, என்னுடைய கனவுல கடவுள் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, நான் அதை பார்த்தேன், எனக்கு ரொம்பவே வியப்பாக இருக்கு அப்படின்னு ஒரு நாள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இன்னொரு நாள் இவனுடைய அம்மா என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, என்னுடைய மைண்டுக்குள்ளே யாரும் பேசுகிற மாதிரி இருக்கு, நரகத்தில் இருந்து ஏதோ ஒரு குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வினோதமாக ரியாக்ட் பண்ணவும் செஞ்சுருந்திருக்காங்க. மறுபக்கம் தாமஸோடைய அப்பா அடிக்கடி போலீஸ்கிட்ட ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணி மாட்டிக்கொள்ளவும் செய்கிறாரு. இந்த தாமஸுக்கு சர்ச்சில் இருந்து பணமெல்லாம் வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சு தான் அவங்களுடைய வீட்டு வாடகை, அந்த வீட்டுக்கான எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பே பண்ணி ஆகணும். ஆனால் இந்த குடும்பத்தார்கள் எதுவுமே பண்ணாமல் அந்த காசில் ட்ரக்ஸ்லாம் வாங்கி போதையிலே இருக்கவும் செஞ்சுருந்துருக்காங்க. இவ்வளவு போதை ஆசாமிகளுக்கு மத்தியில் ஆண்ட்ரோ மட்டும் வினோதமாக தான் அந்த குடும்பத்தில் வளரவும் செய்கிறான். ஆண்ட்ரோ தாமஸ் ரொம்பவே நல்லா படிப்பான், எல்லா டீச்சருக்குமே பிடித்த மாணவனாக வளரவும் செஞ்சுருந்துருக்கான். அதே சமயம் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கான பதிலையும் சொல்லிடுவானா, அந்தளவுக்கு இந்த ஆண்ட்ரோ தாமஸ் ரொம்பவே ஷார்ப்பாக வளரவும் செஞ்சுருந்துருக்கான். மேலும் ஸ்கூலில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையெல்லாம் தொடர்ந்து காட்டிக்கிட்டே வந்திருக்கான். ஆனால் இது எல்லாமே தாமஸோடைய 10 வயது வரைக்கும் தான் இருந்திருக்கு. 10 வயசுக்கு மேலே தாமஸ் இப்படி மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தாமஸ் ஒரு நாள் ஸ்கூலில் இருக்கிற சமயத்தில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, என்னுடைய மைண்டுக்குள்ளே யாரோ உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்கு, எனக்கு என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அப்போதான் தாமஸுக்கு தன்னுடைய அம்மா மாதிரியும் தன்னுடைய பாட்டி மாதிரியும் தனக்கும் மென்டல் இஷ்யூ இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு முதல் முறையாக தெரிய வர ஆரம்பிக்குது. அப்படி இந்த சிறுவனம் டிப்ரெஷனுக்குள்ளே போனதுக்கு பிறகு தன்னுடைய மணிக்கட்டை அறுத்துக்க பார்த்துருந்துருக்கான். அதே சமயம் 13 வயது இருக்கும்போது இன்னொரு முறையும் அப்படி அறுத்துக்கொள்ள பார்த்துருந்துருக்கான். அந்த சமயத்தில் இவனுடைய அம்மா, உன்னை பெற்றதுக்கு உன்னுடைய கருவை களைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு கோபமாக அவனை திட்டிடவும் செஞ்சுருந்துருக்காங்க. நல்லா படிச்சுட்டு இருந்த ஆண்ட்ரோ தாமஸுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. காரை திருடுறது, அந்த காரை ஆப்போசிட்டில் வர கார் மேலே மோதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே வரான். தொடர்ந்து சின்ன வயதிலே ஜெயிலுக்கு போகிறது, ட்ரக்ஸ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அடிமையாயிருந்திருக்கான். இதற்கு நடுவில் இவனுக்கு 16 வயது இருக்கிற சமயத்தில் லாரா அப்படிங்கிற ஒரு பெண் கூட இவனுக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த பெண் கூட ரொம்பவே நெருக்கமாகவும் இருந்திருக்கான். அந்த பெண் 16 வயதிலே கர்ப்பமும் அடைஞ்சிருந்திருக்காங்க. லாராவுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, ஆண்ட்ரோ தாமஸுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தெரியும். தெரிஞ்சும் கூட அவனை வீட்டில் தூங்குறதுக்கு அனுமதியெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. மறுபக்கம் லாரா இந்த குழந்தையை கலைக்க வேணால், நம்ம பெற்றெடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரியே அந்த குழந்தையையும் அவங்க பெற்றெடுத்து அதே வீட்டிலேயே, அதாவது லாராவுடைய வீட்டிலேயே இந்த தாமஸும் லாராவும் தொடர்ந்து வாழவும் செஞ்சுருந்திருக்காங்க. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தங்களுக்குன்னு ஒரு பிரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கும் போயிருந்திருக்காங்க. இது நடந்தது எல்லாமே சரியாக மார்ச் 1, 2003 ஆகல. பட் என்ன தான் தாமஸும் லாராவும் சேர்ந்து இருந்தாலும் கொஞ்ச நாட்கள்லேயே இவர்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. தாமஸோடைய முழு சுயரூபமும் அந்த பெண்ணுக்கு தெரிய வந்ததும் தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கே வந்திருந்திருக்காங்க. மறுபக்கம் இவனுக்கு பிரேக்கப் ஆனதுனால மேலும் இவன் டிப்ரெஷனில் மூழ்கவும் செய்கிறான். நிறைய போதை, உசி, கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுக்கவும் செஞ்சுருந்திருக்கான். மறுபக்கம் லாராவுக்கு இவங்ககிட்ட இருந்த நெருக்கம் குறைய ஆரம்பித்ததும் வேற ஒரு பையன் கூட அவங்க டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேட் பண்ணுறதை இவனுக்கு தெரிய வந்ததும் அந்த பாய் ஃப்ரெண்டை போட்டு பலார்னு அரைஞ்சிடவும் செய்கிறான். இதனால் லாரா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. அதே சமயம் ஒரு நாள் போதையில் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஹோலி வாட்டரை எல்லாத்தையுமே எடுத்து குடித்து அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே களைச்சி விட்டுருந்துருக்கான். இதை பற்றி அங்கே இருந்தவர்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அடிக்கடி இந்த தாமஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வரதுமாதே இருந்திருக்கான்.
சரியா 2003. அந்த சமயத்தில் தாமஸுக்கு 19 வயது கிட்ட இருந்திருக்கு. ஜெயிலில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அண்ணன் கூட சேர்ந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கும் போயிருந்திருக்கான். அங்கே இவனுக்குன்னு ஒரு ரூம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இவனுடைய அண்ணன் வேற ஒரு ரூமில் தங்கியிருந்திருக்கான். அந்த சமயத்தில் இந்த ஆண்ட்ரோ தாமஸ் ஒரு ரூமில் உட்காந்து ஹாரன் மியூசிக்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இது எல்லாமே வேற ஒரு ரூமில் இருக்கிற இவனுடைய அண்ணனுக்கும் கேட்டிருந்திருக்கு. அதை கேட்டதும் கடுப்பான அந்த அண்ணன் உடனடியாக அவனுடைய ரூமுக்கு வந்து அவனை கண்ணா பின்னான அடிக்கவும் செஞ்சுருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இந்த ஆண்ட்ரோ தாமஸ் வேகமாக அந்த ரூமில் இருந்து வெளியில் ஓடி வந்து கிச்சனில் இருக்கிற கத்தியை எடுத்துகிட்டு வந்து இவனுடைய முதுகில் குத்திடவும் செஞ்சுருந்திருக்கான். இதனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால 3 மாதங்கள் கிட்ட ஜெயிலே இருந்திருக்கான். மறுபக்கம் தொடர்ந்து ஜெயிலில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான லாராவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். லாராவுக்கு இவன் மேலே பயம் இருக்கிறதுனால அவங்களுடைய மகனான ஜூனியர் ஆண்ட்ரோவை கை குழந்தைய கையோட தூக்கிக்கிட்டே வராங்க. மறுபக்கம் லாராவுக்கு பிரைன் அப்படிங்கிறவங்க கூட பழக்கம் ஏற்பட ஆரம்பித்து இரண்டு பேருமே லிவிங் டுகெதர்லேயும் இருந்திருக்காங்க. அதனால் லாரா மறுபடியும் கர்ப்பமும் தரிச்சிருந்திருக்காங்க. இதனால் கொஞ்ச நாட்கள்லேயே லியா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையையும் பெற்றெடுத்திருக்காங்க. நாட்கள் நகர நகர லாரா தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான பிரைன் கூட தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எடுத்து ஆண்ட்ரோவுக்கு பிறந்த மகனையும் இந்த பிரைனுக்கு பிறந்த லியா அப்படின்ற மகளையும் சேர்த்து 4 பேருமே ஒன்றா ஒரு வீட்டில் வாழவும் செஞ்சுருந்திருக்காங்க. மறுபக்கம் ஆண்ட்ரோ தங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்புக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறான். அதே சமயம் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட என்னுடைய மைண்டில் யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாயில் டேப்பெல்லாம் கட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணியிருந்திருக்கான். தொடர்ந்து லாராவை பற்றி கேள்விப்பட்டதும் அந்த பெண்மணியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோபம் அவனுக்குள்ளே பயங்கரமாக எழ ஆரம்பிக்குது. இந்த தாமஸுக்கு லாராவுக்கு புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் ரொம்பவே பொறாமப்பட்டிருந்திருக்கான். அதே சமயம் இவனுக்கு கார்மன் அப்படிங்கிற இன்னொரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க. சரியா 25 2004. இவனுடைய மனரீதியான பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காமல் போகிறதுனால நாட்கள் ஆக ஆக இவனுடைய நிலைமை ரொம்பவே மோசம் அடைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு நாள் இவன் ஒவ்வொரு டிப்ரெஷனில் கத்தியை எடுத்து தன்னுடைய நெஞ்சில் குத்திக்கிட்டு அப்படியே பெட்டில் படுத்திருந்திருக்கான். மறுநாள் காலையில் எழுந்து அவனுடைய அம்மா இதை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. மருத்துவர்களும் இவனை சோதனை பண்ணி பார்த்ததுக்கு பிறகு இவனுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, அதனால் மனநல மருத்துவர்கிட்ட சீக்கிரமாக கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஆண்ட்ரோ அந்த டாக்டர்கிட்ட நான் கண்டிப்பாக போயிட்டு காட்டுறேன் அப்படின்னு ப்ராமிஸும் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு அவன் எந்த ஒரு டாக்டருமே மீட் பண்ணவே இல்லை. சரியா 27 2004. தன்னுடைய வீட்டில் இருந்து 3 கத்தியை எடுத்துக்கொள்ளும் செய்கிறான். அந்த 3 கத்தியுமே ஒரு கத்தியோட ஒரு கத்தி படாத அளவுக்கு தனித்தனியாக வெவ்வேறு பாக்கெட்டில் வைத்து கொள்ளவும் செஞ்சுருந்துருக்கான். அடுத்த கட்டமாக நேரடியாக லாரா தங்கியிருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்கான். லாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் வேலைக்கு போனதுக்கு பிறகு லாரா மட்டும் வீட்டில் தன்னுடைய 2 குழந்தைகள் கூட தனியாக இருந்திருக்காங்க. எப்போதுமே இவள் தனியாக தான் இருப்பா அப்படிங்கிறது தாமஸுக்கு தெரிஞ்சதுனால தான் அன்றைய நாள் லாராவுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்திருந்திருக்கான். 3வது ஃப்ளோரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதும் அங்கே இருக்கிற ஒரு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு இவன் உள்ளேயும் நுழைஞ்சிருந்திருக்கான். அந்த சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கிற நாய் பயங்கரமாக குறைக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் லாரா ஹாலில் உட்காந்துருந்திருக்காங்க. சத்தம் கேட்டதும் சோஃபாவில் இருந்து எழும்போது அவனுடைய கண் முன்னாடி தாமஸ் கத்தியோடு நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் தாமஸ் தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து அவளை சோஃபாவில் தள்ளி அவளுடைய இதயம் இருக்கிற பகுதிக்கிட்ட பயங்கரமாக குத்தவும் செய்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த சோஃபா முழுக்க ரத்த வெள்ளமாக மாறவும் செய்து மறுபக்கம் லாரா துடிக்க துடிக்க கொஞ்ச நேரத்தில் இறந்தும் போயிருந்திருக்காங்க. அதோடு அவன் விடாமல் அவனுடைய கத்திக்கு அப்போ தான் புதுசாக இன்னொரு வேலையும் கொடுத்துருந்துருக்கான். லாராவுடைய நெஞ்சு பகுதியை அறுத்து நுரையீரலுடைய ஒரு பாகத்தை மட்டும் கட் பண்ணி அந்த பாகத்தை கத்தியிலேயே அப்படியே சொருகி அதை ஒரு பாக்கெட்டில் எடுத்து வைத்து கொள்ளவும் செய்கிறான். அந்த சமயத்தில் இந்த தாமஸோடைய மகனுக்கு 4 வயது கிட்டா இருந்திருக்கு. அந்த சிறுவன் ஒரு ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அவனுடைய ரூமுக்கு போன இந்த தாமஸ் அவனை தர தரன்னு பெட்டில் இருந்து கீழே இறக்கி தள்ளி அவனுடைய வாயை பற்றி நெஞ்சிலேயே கண்ணா பின்னான்னு குத்தி இருந்திருக்கான். அதே சமயம் அந்த நெஞ்சை கிழித்து அந்த சிறுவனுடைய இதயத்தை அந்த கத்தியில் சுருக்கி அதை வேற ஒரு பாக்கெட்டில், அதாவது ஏற்கனவே வச்சுருந்தால கத்தி அந்த பாக்கெட்டில் வைக்காமல் வேற ஒரு பாக்கெட்டில் தனியாக எடுத்து வைத்து கொள்ளவும் செய்கிறான். அடுத்தபடியாக அந்த வீட்டில் மீதம் உயிரோடு இருக்கிறது லாராவுடைய மகளான 13 மாதம் நிறைந்த லியா மட்டும்தான்.
13 மாதம் நிறைந்த அந்த குழந்தையினு கூட பார்க்காம அவங்களுடைய நெஞ்சிலையும் கண்ணா பெண்ணான்னு கத்தியை குத்தி அந்த இதயத்தை எடுத்து தனியாக இவனுடைய கத்தியில் குத்தி வேற ஒரு பாக்கெட்டில் எடுத்து வைத்துக்கொள்ளவும் செய்கிறான். இந்த 3 கத்திகளையும் ஒவ்வொரு உடற்பாகத்தை வச்சு அந்த ரத்தம் எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளாமல் இருக்க தனித்தனி பாக்கெட்டில் இவன் வைத்துக்கொள்ளவும் செய்கிறான். எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். உயிரோடு இருக்கிற ஆளுடைய நெஞ்சில் ஒரு கத்தியை இறக்கி அவங்களுடைய உடற்பாகத்தை அறுத்து எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஆண்ட்ரூ தாமஸ் அங்கே இருக்கிற டெலிஃபோனில் கடைசி நம்பர் டயல் பண்ண மாதிரி லாராவுடைய அப்பா அம்மாவுடைய நம்பரை டைப் பண்ணியும் வச்சுருந்துருக்கான். அதே சமயம் அந்த குடும்பத்தார்களுக்கு வாய்ஸ் மெயிலும் அனுப்பியிருந்திருக்கான். அந்த வாய்ஸ் மெயிலில் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, லாராவை சீக்கிரமாக வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மெயிலையும் அனுப்பியிருந்திருக்கான். மறுபக்கம் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான கார்மென் அப்படிங்கிற பெண்ணுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். இதை கேட்டதுமே அந்த பெண் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் நடந்த சம்பவம் எல்லாமே ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே நடந்திருக்கு. இவன் கண்ணாடியை உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுனால சைரன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த அபார்ட்மெண்ட்டில் இருந்து தகவலும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. மறுபக்கம் இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே தன்னையும் இந்த மாதிரி கொலை பண்ணிவிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் நீ உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஆஜராகிடு, அவங்க நீ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ சொல்லுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. சரின்னு சொல்லிவிட்டு இவன் அந்த வீட்டில் இருந்து வெளியில் வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த 3 கத்தியோட ஆஜரம் ஆயிருந்திருக்கான். போலீஸ் அதிகாரிகளும் அந்த குட்டி இதயத்தை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருந்திருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் கிரைம் சீனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா தடயத்தையும் சேகரித்து கொள்ளவும் செய்கிறாங்க. அதே சமயம் இறந்து கிடக்கிற 3 பேருடைய சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் ஆண்ட்ரூ தாமஸ் கிட்ட இவங்களை ஏன் நீ கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருந்திருக்கான்னா, ஒரு நாள் கடவுள் என்கிட்ட வந்து பைபிளில் 29 பக்கத்தில் இவர்கள் 3 பேரையும் எப்படி கொலை பண்ணணும் அப்படிங்கிறது அதில் நோட் பண்ணப்பட்டிருக்கு, நீ அதை படித்து பார்த்துட்டு அவர்கள் 3 பேரையும் கொலை பண்ணிவிட அப்படின்னு சொன்னார், அதனால தான் நான் 3 பேரையும் கொலை பண்ண வெவ்வேறு கத்தியை பயன்படுத்தி உடற் துண்டுகளை அறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள்கிட்ட அந்த கத்தியை எல்லாத்தையுமே காட்டியிருந்திருக்கான். அதே சமயம் போலீஸ் அதிகாரிகள் எப்போ கடவுள் உங்ககிட்ட வந்தார், எதன் வழியாக அவங்ககிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு அவன் என்ன சொல்லியிருந்திருக்கான்னா, அமெரிக்காவுடைய $1 நோட்டில் ஒரு கோபுரம் மாதிரி, அதாவது இலுமினாட்டி சிம்பிள் மாதிரி இருந்திருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு கண்ணு மாதிரி இருந்திருக்கு, இந்த கண்ணு வழியாக தான் கடவுள் என்கிட்ட இது எல்லாத்தையுமே சொன்னார் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியுது இவன் மென்டலாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு மென்டல் ரீதியான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே சமயம் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி இந்த வழக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவன் ஜெயிலில் இருக்கிற சமயத்தில் இவனுடைய வலது கையை பயன்படுத்தி, அதாவது வலது விரலை பயன்படுத்தி இவனுடைய வலது கண்ணை கையாலேயே தோண்டி எடுத்திருந்திருக்கான். தோண்டி எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டு மென்று திங்கவும் செஞ்சிருந்திருக்கான். இதை பார்த்ததும் மற்ற சிறை கைதிகள் போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பைபிளில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சில கட்டுக்கதைகள்லாம் அளந்து விட்டுருந்திருக்கான். தொடர்ந்து மேற்கொண்டு இவன் எந்த ஒரு தற்கொலையும் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து இவனை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து வழக்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இவனுக்கு ஆதரவாக வாதாடுற வக்கீல் இவன் ஒரு இன்னசென்ட், இவனுக்குள்ளே இருக்கிற அந்த மென்டல் இஷ்யூ தான் இவனை இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாதாடிக்கிட்டே இருக்காரு. இதற்கு நடுவில் மறுபடியும் இந்த ஆண்ட்ரூ தாமஸ் தன்னுடைய 2வது கண்ணை, அதாவது பாக்கி இருக்கிற இடது பக்க கண்ணை, தன்னுடைய இடது பக்க விரலால் தூண்டி எடுத்து அந்த ஐபாலை வாய்க்குள்ளே போட்டு மின்னு திங்கவும் செஞ்சுருந்துருக்கான். இவனை பற்றி மீடியாவில் பேச ஆரம்பித்ததும் ரொம்பவே அமெரிக்கா மக்கள்லாம் பயந்து போகவும் செய்கிறாங்க. இந்தளவுக்கு மோசமான செயல்கள்லாம் இப்படி ஈடுபட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருந்திருக்காங்க. மறுபக்கம் நீதிமன்றத்தில் இவன் குற்றவாளி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதே சமயம் இவன் கொலை பண்ணது ரொம்பவே கொடூரமான முறையில், அதாவது துடிக்க துடிக்க உடற்பாகத்தெல்லாம் அறுத்து கொலை பண்ணதுனால இவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்துருந்துருக்காங்க. இவனுடைய மரண தண்டனை வருகிற ஏப்ரல் மாதம் 2023 போல் கொடுக்க இருக்காங்க. இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.
இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் கண்டிப்பா போதை தான். ஒரு போதை எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை மாத்துது, எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அமைது அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, போதையில் இருக்கும்போது தான் வண்டியில் வேகமாக போகணும்னு தோணும், எவங்கிட்ட வேணாலும் சண்டை போடலாம் அப்படின்னு தோணும், எந்த ஒரு பெண்கிட்டையும் தவறாக நடக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு தோணும், யாரை வேணாலும் கொலை பண்ணுற அளவுக்கு கூட போகலாம் அப்படிங்கிறது தோணும் அப்படின்னு சொல்லிட்டு போதையினால் ஏற்படுற எக்கச்சக்கமான கெடுதல்கள் பற்றி ஒரு ரிப்போர்ட்லையும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. நம்முடைய இந்தியாவிலையும் இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் ரொம்பவே வேகமாக பரவிக்கிட்டு வரதுனால இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர்களும் சரி, வருங்காலத்தில் பெற்றோர்கள் ஆக போகிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த சம்பவம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விக்ரம் படத்தில் கூடிய ஒரு போதையை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க. போதையில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு குரங்கு எது, அவனுடைய அம்மா எது, அவனுடைய அக்கா தங்கையெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி எதுவுமே பார்க்க மாட்டான். அவனுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் அவன் எடுத்துப்பான். இந்த மாதிரி ஒரு போதை சமுதாயத்தில் என்னுடைய பேர பிள்ளைகளும் சரி, எதிர்கால பிள்ளைகளும் சரி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போதை ரொம்பவே மோசமானது அப்படிங்கிறத சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவனுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக மாறுவதற்கு மிக முக்கிய காரணமே இவனுடைய அப்பாவும் அம்மாவும் தான். அவர்கள் இரண்டு பேருமே சரியான போதை ஆசாமி அப்படிங்கிறதுனால போதையிலே தான் உடல் ரீதியான தேவைகள் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும்போது கூட போதையெல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. இந்த விஷயம் அந்த பெற்றோர்களை மட்டும் பாதிக்காமல் தாமசையும் சேர்த்து தான் பாதிச்சிருந்திருக்கு. நிச்சயம் இந்த வீடியோ ஏதோ ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. போதை கலாச்சாரத்தை பற்றியும் இந்த ஆண்ட்ரோ தாமஸோடைய செயல்கள் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கன்பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.